கொட்டு மலையில் நம்மளுடைய கழகத்தின் 53rd பொன்விழா அந்த விழாவில் நம்மளுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கேபி அவர் பேசி கொண்டிருக்கும்போது இந்த மலையை பொருட்படுத்தாமல் நம்மளுடைய கழக தொண்டர்கள் அங்கேயே உட்கார்ந்தார்கள். அதுதான் அவருடைய வர்றாரு. இன்றைய தினம் ஆளுங்கட்சி தலைவர் அவர் வந்து நம்மளை சொல்றார், நாமக்கல்லில் ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தீர்கள் என்று. திரு ஆளுங்கட்சி தலைவர் அவர்களே, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய கழகம் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் 3,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அதே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய கழகம் சார்பாக போட்டியிட்டவர் 30,000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். பிறகு அவர் கேட்டார், சட்டமன்ற தொகுதியில் ஏன் தோல்வியடைந்தீர்கள் என்று. திரு ஆளுங்கட்சி தலைவர் அவர்களே, கிட்டத்தட்ட நாமக்கல்லில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அந்த 6 கிட்டத்தட்ட நாங்கள் 1 தொகுதியில் ஜெயித்திருக்கிறோம். தலைவரே, அது ஒண்ணு தானே, அது ஏன் கிட்டத்தட்ட வெறும் ஒண்ணுன்னு சொல்ல வேண்டியதானே. சரி தலைவரே, நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்கு. ஆளுங்கட்சி வந்து பாருங்க, சொத்து வரியை உயர்த்துறாங்க, குடிநீர் வரியை உயர்த்துறாங்க, அப்புறம் ஈபி கட்டணத்தை உயர்த்துறாங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லை, இந்த மாதிரி ஃபயரா பேசுங்க. நீங்க பேசுற பேச்சுல 2026 அண்ணா போஸ்ட்ல நம்ம தான் ஜெயிக்கணும். பேசுங்க, பாருங்க, இப்ப பாருங்க. பதவி கொடுத்து குடும்பம் ஆட்சி கட்சி நாட்டுக்கு தேவையா தேவைங்களா சொல்லுங்க, பேச மாட்டேங்கிறீங்களா? மன்னராட்சி வேணுமா, குடும்ப ஆட்சி வேணுமா, ஆட்சிக்கு முன்னுரிமை கொடுக்க வேணுமா? சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அடுத்தபடியாக மகளிர் அவங்க பேசுவாங்க. இப்போது வருபவர்கள் போபவர்கள் எல்லாரும் எம்சிஆர் எம்சிஆர்னு சொல்லிக்கிறாங்க. எல்லாரும் எம்சிஆர் ஆயிட முடியுமா? நமக்கு யார் எம்சிஆர்? ஒருத்தர் தான். இந்த ஒருத்தர் தான் நமக்கு என்னைக்குமே எம்சிஆர். அவரோட இடத்த யாராலையுமே நிரப்ப முடியாது. சும்மா வேஷம் போட்டு வந்து உக்காந்துக்கிட்டு நான் தான் எம்சிஆர், நான் தான் எம்சிஆர்னு வேஷம் போட்டு திரிகிறாங்க. அவங்களெல்லாம் நம்பாதீங்க. நம்ம அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு பொதுச் செயலாளர். குனிந்து குனிந்து கும்பிடு போட்டு தவழ்ந்து தவழ்ந்து காலை அண்ணன், சாரிண்ணா, சாரிப்பா, அது வந்து பழைய வீடியோ. அண்ணன் இந்த இடத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, ரொம்ப 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 கடினமாக உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நமக்கு 2026 பலம் அதிகமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நமக்கு 4 ஓட்டு இருக்குது. ஐயா எம்சிஆர் ஓட்டு இருக்குது, அம்மா ஓட்டு இருக்குது, அண்ணன் கிளப்பாடி ஓட்டு இருக்குது, பொதுமக்கள் ஓட்டு இருக்குது. 2026 நம்ம தான் பொதுமக்கள் தானே ஓட்டு போடுவாங்க. ஆமாம், அவங்க ஓட்டு இருக்கு. அது பெருசாக சொன்னால் நல்லா இருக்கும். அப்படியா, சரி. இப்போ அடுத்ததாக அண்ணன் திண்டுக்கல் பேசுவார். இந்த ஆளுங்கட்சி, இந்த ஆளுங்கட்சி வந்து நம்ம தலைவரை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ காலில் உளுந்து தவழ்ந்து தவழ்ந்து பெஞ்சுக்கு அடியில் போய் விழுந்து அப்படி தான் வந்தாருன்னு சொல்லி. இல்லை இல்லை சார், பெருமை இல்லை. நான் என்ன நினைக்கிறேன், காலில் விழுவது தப்பா சொல்லுங்க. காலில் விழுவது தப்பா? தப்பே கிடையாதுன்றேன் நான். தப்பு கிடையாது. இல்லை இல்லை தலைவர், நான் சொல்ல சொல்ல வரேன். தப்பு கிடையாது. அவர் என்ன, யார் காலில் விழுந்தார்? பெரியவங்க காலில் தானே விழுந்தார். அப்போ அவங்க பெரியவங்கள என்ன விட வயசில் தலைவரே. இங்கே இருந்தாலும் அந்த காலில் விழுகிறது வேறு வேறு வந்துடுவோம். வேறையா? சரி, ஓகே. ஆ, அதாவது நம்ம அந்த சின்ன மம்மி அவங்க வந்து முதலமைச்சர் ஆகிறதா தான் இருந்தது. அப்போ வந்து நம்ம அம்மாவுக்கு அப்புறம் அவங்க தான் ஆகிறதா இருந்தது. அப்போ வந்து அந்த கர்நாடகாவில் அந்த கேஸ் போச்சு, அந்த சொத்து குவிப்பு வழக்கு. அதில் வந்து அவங்களுக்கு மட்டும் தீர்ப்பு வழங்கி அவங்க ஜெயிலுக்கு போகலை அப்படின்னா இன்றைக்கும் அவங்க தான் முதலமைச்சர். புரியுதா? இன்றைக்கும் அவங்க தான் முதலமைச்சர். அவங்க வந்து யார்? அந்த சூரியன் கட்சி. அவங்க பரம்பரை மாதிரி தான் இவங்களும். அவங்க மட்டும் நீ ஜெயிலுக்கு போகல அப்படின்னா அவங்க தான் இன்றைக்கும் முதலமைச்சர். புரியுதா? இதெல்லாம் யார் கேட்டேன்? வேற 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 பேசுவேன். வேறையா? இப்போ அவங்க மனசு குளிர்ற மாதிரி சொல்கிறேன். அந்த இப்போ இந்த துணை முதலமைச்சர் ஆனார், அந்த சின்னவர், அவரும் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்காக காலில் விழுந்து வந்திருக்காரு. அந்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு, வரல. வந்திருந்தா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சும்மா இவரோட காலில் விழுந்ததுலேயே இருக்கீங்க, அது வேணாம். அது அப்படியா? மைண்டு வேறங்க. சரி, இப்போ பெருமையாக ஒன்று சொல்கிறேன். இங்கே இப்போ நம்ம தலைவர் இந்த இடத்துக்கு எப்படி வந்தார்?
ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் நைட்ல யார் அதிகமா ரெடி பண்றாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம தலைவர் ரெடி பண்ணி கொடுத்தாருல, கொடுத்த உடனே கொடுத்துட்டாங்களா சீட்டை தூக்கி. ஆதரவானது ஆதரவு நம்ம தலைவருக்கு வந்தோடனே தூக்கி சீட்டை கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான், நம்ம தலைவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, புரிஞ்சுக்காங்க. நம்ம தலைவர் வந்து ஒப்பற்ற தலைவர். போதும் போதும், நானும் காலில் நன்றி. குட் மார்னிங் எவ்ரிபாடி. ஐ வெல்கம் ஹானரபிள் சிஎம் அண்ட் டெபுட்டி சிஎம் ஆன் தி ஸ்டேஜ். சார் வெல்கம் சார். வெல்கம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஆரம்பிக்கலாம் சார். ஷோஸ் பாருங்க சார். ஓகே, தேங்க் யூ சார். இது ஒரு சாதாரண நிகழ்வு தான், ஆனால் இன்றைக்கே பத்திரிக்கையில் அப்பாவுக்கு மகன் கொடுத்த மேடையிலேயே சர்ப்ரைஸ்னு ஒரு பிஜிஎம் போட்டு ஒரு வீடியோ போடுவாங்க. நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. இது அங்கே பாருங்க, இந்த சட்டமன்றத்தில் நாமக்கல் மாளிகை ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு. ஆமாம், விரிசல் விரிசல் விட்டுருக்கு. டெயில்ஸ்லாம் ஆமாம், சீக்கிரமாக அது புதுசாக கட்டுறதுக்கான வழி பார்க்கணும். புது சட்டமன்றமா? புது சட்டமன்றம் கட்டணும், புரியுதா? அதுக்கான இடத்த பாருங்க, அதுக்கான வேலையை சீக்கிரமாக ஆரம்பிங்க. சரியா? இங்கே பாருங்க, இந்த ஹவுசிங் போர்டு படியெல்லாம் இடிஞ்சு விழுகுது, செவுறு தொட்டனே வருது, தரையெல்லாம் பேர்த்துக்கிட்டு வருது, ஜன்னல் கையோட வருது, பாத்ரூமு அந்த கக்கூஸ் அப்படி தொட்டாலே டமார்னு விழுகுது. மக்கள் வாழவே முடியாது போல, எப்போனாலும் மாவீரன் படம் மாதிரி ஆயிரும் போல சம்பவம். அதையும் மாற்ற வேண்டிய நிலைமை. பல இதுவாது பல வருஷம் பழைய பில்டிங்கு, இது கட்டி பல மாதம் கூட ஆகலை, இப்போதான் கட்டி முடிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே இப்படி ஆகுது, அதனால் இதையும் இடிச்சுட்டு புதுசாக மாற்றிடணும். அது வந்து வெறும் பேட்ச் ஒர்க் தான், இதை தான் கட்டணும் நம்ம. அப்படியா? இதை ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு, இதை தான் கட்டணும். சொல்கிறத மட்டும் கேளு, பழுக்கணுமா இல்லையா? சொல்கிறது கேளு, புரியுதா? தம்பி, நம்ம மாடல் எவ்வளோ சிறப்பாக செயல்படுத்து பாரு. அங்கே பாரு, பாதாள சாக்கடை நடந்து வெளியுது, சுத்தம் பண்ண ஆள் இல்லாமல் காவலர்களை இறங்கி சுத்தம் பண்ணுறாங்க. எவ்வளோ பெருமையாக இருக்குது நமக்கு. இதை பார்த்தா பெருமை இல்லையே. ஏன்னா ஒன்று அங்கே வந்து தூய்மை பணியாளர்கள் தான் அதை செய்யணும், ஒன்று தூய்மை பணியாளர்கள் அங்கே இல்லைன்னு அர்த்தம், அப்படி இல்லைன்னா இருந்தும் வேலை செய்யலன்னு அர்த்தம். ரெண்டுமே நமக்கு தான் அசிங்கம், காவலர்கள் ஏன் அதை வேலை செய்யணும்? இப்படிலாம் பேசக்கூடாது, நம்ம அதை பெருமையாக மட்டும்தான் போர்ட்ரேட் பண்ணணும். சரி, புரியுதா? சரி, அமைதியாக இருக்கணும். சரி. தம்பி, என்ன கௌரிய சத்தமாக இருக்கு? அது மதுரையில் வெள்ளம் வந்துருச்சு, பயங்கர வெள்ளம், வீடு ஃபுல்லாக வந்துருச்சுப்பா. அதனால வந்து அந்த எம்எல்ஏ, நம்ம எம்எல்ஏ வழிமறைச்சிட்டாங்க, விட மாட்டுறாங்க, எதுவுமே செய்ய மாட்டேறீங்க, தொகுதி பக்கமே வரல அப்படின்னு சுற்றி வளச்சிட்டாங்க. கேள்வியாக கேட்டு சாவடிக்கிறாங்க அவரை. சரி விடுங்க, அது என்னன்னு பார்ப்போம். இந்த மழை வெள்ளம்னா சென்னைக்கு மட்டும்தான் நிறைய ஏற்பாடுகள் பண்ணுறோம், போட்டு மோட்ரு ஹீட்டருன்னு எல்லாத்தையும் ட்ரோன்லேருந்து எல்லாம் இருக்கிறோம். இந்த சேலம் கோயம்புத்தூர் மதுரை இதெல்லாம் பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு. இப்போ புதுக்கோட்டை கிட்டலாம் அந்த சைடில் நம்ம போக மாட்டோமோ? சென்னையில் தண்ணி நிற்கிதா? இல்லை, நிற்கலை. அதோட விட்டுருக்கேன். சென்னையில் தண்ணி நின்னதான் பிரச்சனை. சரி, நிற்கலன்னா விட்டுருணும், புரியுதா? அப்புறம் ஒரு புது டவுட்டு. என்னது? நேற்று ஏதோ வீடியோ வெளியிட்டிருந்தீங்க, நான் ஹெட்ஃபோன் இல்லை, அதை சரியாக கேட்கல. அப்படியா? அது ஒன்றும் இல்லைப்பா, போதைப் பொருள் அதிகமாகிடுச்சு நம்ம தமிழ்நாட்டில். சரி, அதனால் வந்து இந்த மாணவர்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அது வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரி ஒன்று போட்டேன். ஆமாம், நீங்கள் சொன்ன அதே நாளில் தான் இந்த பக்கம் இந்த திருப்பூரில் குடி போதையில் பஸ்ஸு டிரைவரோட மடியில் போய் உட்காந்துருக்கான் ஒரு குடிக்கார பையன். அவன் ஏதாவது ஆக்சிலேட்டரில் மிக்ஸி மிதிச்சு விட்டானா உள்ள பயணிகள்லாம் என்ன ஆவாங்க? அப்படியே சென்னையில் அந்த கண்டக்டரை போதையில் ஒரு ஆள் அடித்து அந்த கண்டக்டர் பஸ்ஸில் நிற்கல உள்ளது செத்தே போயிட்டாரு. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், சவுக்கார்பேட்டையில் வீட்டுக்குள்ளேயே போதைப் பொருள் செஞ்சுருக்காங்க ஒரு கும்பல், அதை கைது பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த பக்கம் பாருங்கள், இந்த மெத்தமாயின் விற்பனை செய்ய வந்த ஆளுங்களை கையோட காவல்துறை கைது பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நிறைய செய்தி அன்னைக்கே வந்திருக்கு. விழிப்புணர்வு டோட்டல் டேமேஜ் போலல்ல. நீங்கள் வந்ததுலேருந்து ரொம்ப கேள்வியாக கேட்டுட்டு இருக்க தம்பி, இது சரியில்லை, சீண்டி பார்க்காத. சரி சரி சரி, தாங்க மாட்டேன், புரியுதா? அப்போ ஏதாவது பெருமையாக பேசி விடுங்கண்ணே. பெருமையாக பேசுன அமைதியாக இருப்பியா? சரி, இது அமைதியாக இரு. நான் வந்து அன்னைக்கு அந்த ப்ரெஸ் மீட்டில் நம்ம தம்பியை பற்றி சொன்னேன், பழுக்கலை அப்படின்ட்டு. அன்னைக்கு நான் தப்பாக சொல்லிட்டேன், தம்பி பழுத்துருக்காரு. தம்பி மட்டும் பழுக்கலை, தம்பியோட துறையும் பழுத்துருக்கு. தம்பி சிறப்பாக செயல்படுறாரு, செயல்படுவார்னு நம்ம நம்புவோம், புரியுதா? நன்றி. போதுமா? உசுரு, உள்ளங்கை காலிலிருந்து அரிக்குது, பாங்கின வரப்போதோ? ஆனா எல்லாம் வாங்கிட்டோம். திருநிதி வாங்கிட்டோம். ஆயிரம் ரூபாய் தீபாவளி தீபாவளி நிதி இது அதெல்லாம் வாங்கியாச்சு, பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணியாச்சு. கணக்கு என்னாச்சு? என்ன வழக்கு? வர சொல்ல கொடு. கணக்கா? சரி சரி சரி, விசிறு விசிறு, விடுமா விடுமா, கேட்கல விடு, கேட்கல விடு விடு விடு, கேட்கல.
எதுக்காவது வெசல்ல போட்டாகுமே. திருநாள் இது மாதிரி எடுத்துட்டு வருதுல போட்டுருவோம், அது போட்டுருவோமா? வாங்கிடுவோம், வாங்கிடுவோம், எல்லாத்தையும் வாங்கிடுவோம். அன்பிற்கு நீயே தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மகாவீரர் தினம் வருது, அந்த விழாவை நாம் சிறப்பாக செயல்பட வேண்டியிருக்கு. நிதி பங்களிப்பு திட்டத்தில் நீங்களும் இணைஞ்சு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை அண்ணனுக்கு கொடுத்து அண்ணன் வீட்டை வளர வச்சு, சாரி கட்சியை வளர வச்சு உதவி செய்யணும் அப்படிங்கிறது அண்ணனோட வேண்டுகோள். தயவு செய்து கொடுத்துருங்க, எவ்வளோ இருக்கோ கொடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல எப்படியாவது வாங்கி கொடுங்க. எட்டையாவது நம்ம சிறப்பாக செய்யணும், செய்வீங்க நான் நம்புகிறேன். அண்ணனை தலைக்குடியை வச்சிடாதீங்க, கொடுத்து உதவுங்க. விரல் நிதின்னு 100 ரூபா கொடுப்பான், 50 ரூபா கொடுப்பான், அதிகபட்சம் போனா 1000 ரூபா கொடுப்பான். இதுதான் திரள் நிதி. எவன் கொடுத்தவன் கோடி கோடியா? எந்த நாய் அது சொல்ல சொல்லுங்க பாப்பா. நான் கொடுத்தேன் 1 கோடி ரூபா சீமானுக்கு, நான் கொடுத்தேன் திரள் நிதியா, நான் 1 கோடி கொடுத்தேன், 50 லட்சம் கொடுத்தேன், நான் 10 லட்சம் கொடுத்தேன்னு சொல்ற ஒரே ஒரு நாய சொல்ல சொல்லுங்க பாப்பா. என்ன என்ன சும்மா திரள் நிதி தொலைய மாட்டாங்கன்னா 50 100 ரூபா யாருன்னு வாங்குறது? நம்ம எப்படி தெரியுது நம்மள பார்த்தா? கொடுத்த லட்சங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல, சும்மா எனக்கு இதெல்லாம் வெறி ஆகுது. எனக்கு இரு இரு 5-10 கொடுத்தா வாங்கி வாங்கிக்க, பிரச்சனை வாங்கிக்க. இப்படி பேசக்கூடாதா? நிதி வாங்குற முன்னாடி இப்படி ஏற கூட பேசக்கூடாது, அப்புறம் தரமாட்டாங்க. நிதி வாங்கினதுக்கு அப்புறம் அப்ப காட்டுற நம்ம யாரு, புரியுதா? பேசாது சார், அமைக்காது, புரியா சார்? அண்ணா இந்த மாதிரி ஒரு டென்ஷனாக இருக்கு எனக்கு. சரி, ஏதாவது ஒரு கதை சொல்லி கூல் பண்ணு தம்பி. இந்த பிரிட்டன்ல இங்கிலாந்து பிரிட்டன் அங்க கக்கூசு போறாங்க தம்பி, கக்கூசுக்கு. அங்க வர தண்ணி இருக்கலாம், கக்கூசுக்குள்ள வர தண்ணி, அதுவே சுத்தமான பியூரிஃபைட் தண்ணி தம்பி, அதையே குடிக்கலாம், அதுவே குடிநீர் தான். அந்த அளவுக்கு அவன் சுத்தமா மெயின்டைன் பண்ணிக்கிறேன். கிளம்புறா இரு தம்பி, நீ அது குடுத்தியா? சின்ன தம்பி பிறந்து வந்தும் கண்ணுக்கு கண்ண